உள்ள வசனங்களை மனனம் செய்ய வேண்டும். அதற்குரிய ஒளிப்பதிவை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வழங்குகின்றோம். அடுத்ததாக மரணம் செய்ய வேண்டிய ஹதீஸ் قال رسول الله صلى الله عليه وسلم من رغب عن سنتي فليس مني رواه البخاري ومسلم. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என் வழிமுறையை எவர் புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லர். நூல் புகாரி முஸ்லிம். அடுத்ததாக நாங்கள் வழங்கியிருக்கின்ற துஆ லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். சந்தர்ப்பம் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனின் வயிற்றில் இருந்தபோது. எனவே இந்த விடயங்களை நாங்கள் இந்த முறை மரணம் செய்ய தந்திருக்கின்றோம். நாங்கள் வழங்கியிருக்கின்ற அந்த ஹதீஸ்களுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் கூறி வருகின்றோம். அந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே, எனது வழிமுறையை எவர் புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸை எடுத்து பார்த்தால், இந்த ஹதீஸ் ஒரு சம்பவத்தின் அடிப்படையாக கூறப்பட்ட ஒரு வார்த்தையாக இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அவர்களுடைய மனைவிமார்களிடத்திலே மூன்று நபித்தோழர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி விசாரிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உள்ரங்கமான அல்லது நபி அவர்கள் மறைமுகமாக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அறிந்து கொள்ள ஆர்வம் கொள்கின்றார்கள். அப்போது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் நபி அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி கூறுகின்றார்கள். அவர்கள் இரவுகளே நின்று வணங்குவார்கள், அதே போன்று தூங்குவார்கள், நோன்பு நோட்பார்கள், நோன்பு நோட்காமலும் இருப்பார்கள் என்கின்ற விடயங்களை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவருடைய மனைவிமார்கள் கூறுகின்றார்கள். ஆனாலும் அந்த நபித்தோழர்கள் அதை குறைவாக மதிப்பிட்டுவிட்டு, நபி அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இது போதுமாக இருக்கலாம், ஆனால் இது எங்களுக்கு போதாது என்று கூறிவிட்டு ஒரு நபித்தோழர் கூறுகின்றார், நான் இரவு முழுதும் நான் நின்று வணங்கப் போகின்றேன். இன்னொருவர் கூறுகின்றார், நான் காலம் பூராக நோன்பு நோக்கப் போகின்றேன். இன்னொருவர் கூறுகின்றார், நான் பெண்களை மனம் முடிக்க மாட்டேன், நான் காலம் பூராக வணக்க வழிபாடு என்னுடைய வாழ்க்கையை கழிக்கப் போகின்றேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, நீங்களா இவ்வாறு கூறியவர்கள் என்று கூறிவிட்டு, நான் என்னை பொறுத்தவரையிலே நான் இரவிலே நின்று வணங்குகின்றேன், அதே போன்று இரவில் ஒரு பகுதி தூங்குகின்றேன், அதே போன்று நான் நோன்பு நோக்கின்றேன், நோன்பு நோக்காமலும் இருக்கின்றேன், அதே போன்று நான் பெண்களை திருமணம் முடித்திருக்கின்றேன் என்று நபி அவர்கள் கூறிவிட்டு, மன் ரஹிப அன் சுன்னதி பலைச மின்னி, என்னுடைய வழிமுறையை யார் புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை தான் எங்களுக்குரிய முன்மாதிரி. நாங்கள் அதைத்தான் நாங்கள் எடுத்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையை நாங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவருடைய சுன்னாக்கள் அவைகள் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானவை, அவைகள் எங்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடியவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான சுன்னாக்கள், நாளாந்து நாங்கள் பின்பற்ற வேண்டிய செயல்படுத்த வேண்டிய சுன்னாக்கள் இருக்கின்றன. அவைகளை சிலர்கள் நவீனமயம் என்று சொல்லிவிட்டு, நபி அவர்கள் சாப்பிட்டதன் பின்னால் விரல்களை நாங்கள் நக்க வேண்டும் நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள், அந்த சுன்னாவை சபைகள் எங்களுக்கு செய்ய முடியாது என்று அவர்கள் விடுகின்றார்கள். இதே போன்று ஏராளமான சுன்னாக்கள் இந்த காலத்துக்கு பொருத்தமில்லை என்று விடுகின்றார்கள். இவர்களுக்கு எல்லாம் நபியர்கள் என்ன சொன்னார்கள், மன் ரஹிபான் சுன்னதி பலைசமின்னி, என்னுடைய வழிமுறை யார் புறக்கணிக்கின்றாரோ என்னை சார்ந்தவர் அல்ல. எனவே நபி அவர்களுடைய கூட்டத்தில் சேர்ந்தவர்களாக நாங்கள் கணிக்கப்பட மாட்டோம், நாங்கள் அந்த நிலையில இருந்தால் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்த்த துஆ லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே கூறிய அந்த துஆ, அது மிகவும் ஒரு சிறந்த ஒரு துஆவாக இருக்கின்றது. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கான ஒரு சிறந்த துஆ, தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து, தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மீள்வதற்கான ஒரு துஆவாக காணப்படுகின்றது. எனவே இந்த துஆக்களை நாங்கள் மனனம் செய்து எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் மனனம் செய்விக்க வேண்டும். இந்த துஆக்களுடைய சிறப்புகளை விளங்கி உரிய சந்தர்ப்பங்களில் ஓதுவதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.